நீங்க இது மாதிரி கோய்கூட்டை சுட்டு சாப்பிட்டு ஆனா ஆமாங்க இன்னைக்கு சிவராத்திரி சிவனுக்கு படைக்கிறதுக்காக எங்க சின்னம்மா எல்லாம் கூட்ட சுட ரெடி பண்ணாங்க அதுக்கு முதல்ல கொஞ்சோண்டு பச்சரிசிய ஊற வச்சு உரல்ல கொட்டி இடிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு அரை மணி இடிச்சு ஒரு மரத்துல வாரி எடுத்துக்கினாங்க எங்க சின்னம்மா அப்படி இடிச்சு எடுத்து வந்த மாவா சல்லடையில கொட்டி சளிச்சு எடுத்துக்கிறாங்க சுத்தமா அதுக்கப்புறம் அதே உரல கொஞ்சோண்டு மல்லாட்ட பயிர் வெள்ளம் இது ரெண்டையும் போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா மாங்கு மாங்குனு இடிச்சாங்க அதுக்கப்புறம் அதையும் உரல்ல இருந்து நோண்டி எடுத்துக்கினாங்க அடுப்புல ஒரு இட்லி குண்டான வச்சு அது மேல ஒரு துணியை போட்டு முதல்ல இடிச்சு அரிசி

குட்டை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டைம்ல தான் என் தங்கச்சி ஸ்கூல் விட்டு ஓடி வந்து நானும் கோழிக்கிட்ட செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோழி குட்டையை செஞ்சு எங்ககிட்ட காமிச்சிதான் பாக்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு எங்கடா ஸ்கூல் விட்டு இவ்வளவு நேரம் ஆகுது நம்ம அப்புறம் சண்டியை ஒருத்தவன கூட காணாமேன்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருந்தேன் எனக்கே தெரியாம இங்க வந்து உட்காந்துக்குன்னு அவங்க செய்யறதை எப்படி பாத்து இருக்கிறான் பாருங்களேன் ஒரு வழியா எங்க ஆயாவும் எங்க சின்னாம்மாவும் கஷ்டப்பட்டு கோழி குட்டியை செஞ்சு எங்ககிட்ட குடுத்துட்டாங்க அடுத்தது என்ன பண்ணனும் இதை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அதே திரும்பவும் இந்த கோயூ இட்லி குண்டால எடுத்து வச்சு வேக வைக்கணும் அது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தாண்டா எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு